அதே போன்று அவர்கள் மிகச்சிறந்த ஒரு பேச்சாளராக இருப்பதனால் நான் அவரை மதிப்பதில்லை, மதிக்கலாம் வேணும், ஆனால் அந்த காரணங்களுக்காக நான் அவரை மதிப்பிடுகிறேன். 2010 அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்து வெளியேறின பொழுதும் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்து தேசிய தலைவர் விரும்பி அந்த கூட்டமைப்பில் 2004 வேட்பாளராக நிறுத்தப்பட்ட தமிழ் தேசிய மக்கள் முன்னுடைய பொதுச் செயலாளர் திரு செல்வராஜ கஜேந்திரன் அவர்களும், அதே போன்று நம்முடைய கட்சியினுடைய உபதலைவி திருமதி பத்மினி சிதம்பரநாதன் அவர்களும் வெளியேற்றப்பட்டு தமிழ் தேசிய மக்கள் முன்னேற்ற கட்டமைப்பை நாங்கள் உருவாக்கின பொழுது உலகம் அந்த முயற்சியை மிகவும் பிழையாக பார்த்த ஒரு காலத்தில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடைய உதயம் ஒரு துரோகம் அந்த அளவுக்கு உலகம் பார்த்துக் கொண்டிருந்த ஒரு காலத்தில் சுகாஷ் எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் எங்களுடைய கொள்கைகளை முழுமையாக புரிந்து கொண்டு அன்றைக்கு ஒரு சுனாமி அளித்த வகையிலே எங்களுக்கு எதிராக அந்த அலை வீசிக்கொண்டிருந்த காலத்திலும் அவர் எங்களை ஆதரித்தார். அந்த ஆதரவு ஒரு தேர்தலில் வெற்றி பெறுகின்ற ஒரு தரப்புக்கு ஆதரவு அல்ல, அல்லது எதிர்காலத்திலே ஏதோ ஒரு வகையிலே தனக்கு ஒரு இடத்தை பிடிக்கிறதுக்காக கொடுக்கிற ஒரு ஆதரவு அல்ல. அந்த ஆதரவு மிக தெளிவாக ஆழமான அரசியலை விளங்கிக் கொண்டு குறிப்பிட்ட கருத்துக்களை வைத்து தமிழ் தேசிய கூட்டமைப்பு தலைமைத்துவம் கூறுகின்ற கருத்தனாக இருக்கலாம், நாம் கூறுகின்ற கருத்தனாக இருக்கலாம், அந்த கருத்துக்களை சரியான வகையிலே அளந்து முடிவெடுத்து எங்களை ஆதரித்தது. எங்களை ஆதரித்தது மட்டுமல்ல, நம்முடைய தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடைய ஆரம்ப கால தலைவர் திரு வரதராஜன் சாரையும் இந்த அரசியலுக்குள் கொண்டு வந்து அவருக்காக அவருடைய வெற்றிக்காக மிகவும் கடுமையாக உழைத்தார். தோல்வி எங்களை கண்ணுக்கு முன் இருந்து கொண்டும் எந்த ஒரு இடத்திலையும் தயங்காமல் அவருடைய பணி தொடர்ந்தது, இன்றைக்கும் தொடர்கின்றது. அதற்காகத்தான் நான் அவரை மதிக்கின்றேன். திரு சுபாஷ் அவர்களை பற்றி நான் கூறினேன், ஆனால் உண்மையிலே தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடைய மிகப்பெரிய பெரும்பான்மையான உறுப்பினர்கள் அவரை போன்று இளைஞர்கள். அந்த இளைஞர்கள் தான் இன்று எந்த விதமான விட்டுக் கொடுப்பங்களும் இல்லாமல் கடந்த 8 ஒரு கருத்துவாக்கத்தை தங்களால் செய்யக்கூடிய அளவுக்கு செய்து இன்றைக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு பாராளுமன்றத்தில் தங்களுக்கு வாக்களித்த மக்கள், ஏகோபித்த அளவுக்கு வாக்களித்த மக்கள் தங்களை வெறுக்கிறார்கள் என்று சொல்ல வேண்டிய அளவுக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்றால் நம்முடைய அமைப்புடைய இளைஞர்களும் நம்முடைய அமைப்புகளுடைய மூத்த உறுப்பினர்களும் தான் காரணம். ஊடகங்கள் என்ன, எங்கள் ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட முயற்சியும் அந்த கொள்கை தெளிவும் எங்களுடைய அன்றாட வாழ்க்கையிலே எங்களால் சந்திக்கக்கூடிய நம்முடைய மக்களுக்கு தனிப்பட்ட முறையிலே எடுத்த அந்த முயற்சியை தான் இன்றைக்கு பரவி
ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தின அளவுக்கு நிலைமையை உருவாகி இருக்கிறது. அந்த வகையிலே அமிர்த விடுதலை புலிகள் அமைப்பு ஒரு மிகச்சிறந்த ஒரு விடுதலை அமைப்பாக வளர்ந்தது. தேசிய தலைவர்களுடைய வழிகாட்டில் இருந்தது உண்மை. ஆனால் அந்த அமைப்புடைய உறுப்பினர்களுடைய பங்களிப்பு, கொள்கை பற்று, அவர்களுடைய தியாக உணர்வு, அந்த அனைத்து செயல்பாடுகளும் ஒரு புள்ளியில் சந்தித்திருக்காவிட்டால் நாங்கள் இன்னொரு புறம் இந்த தேசிய விடுதலை போராட்டத்தை கொண்டு வந்திருக்க முடியாது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தன்னுடைய ஆரம்ப கால அபிலாசிகள் இந்த மக்களுடைய உரிமை போராட்டத்தை முன்னெடுத்து தமிழ் தேசத்தை நிறுவி தமிழ் தேசத்துடைய இறைமையின் அடிப்படையிலே ஒரு நிரந்தர அங்கீகாரம் பெற்ற ஒரு தேசமாக நாங்கள் வேரூன்றி வாழ்வதற்கு நாங்கள் திட்டமிட்டு இருக்கின்ற அந்த நிகழ்ச்சிகள் நம்முடைய அனைத்து உறுப்பினர்களுடைய முயற்சிகளினாலே தான் முன்னுக்கு போகும். அந்த வகையிலே இந்த மட்டுக்கோட்டை மண்ணில் நாங்கள் இந்த அலுவலகத்தை துறப்பது என்னை பொறுத்தவரையிலே நம்முடைய அமைப்புடைய வளர்ச்சியினுடைய ஒரு தீர்ப்பு. இன்றைக்கு இந்த மண்ணில் நிறைவேற்றப்பட்ட அடிப்படை கொள்கை தீர்மானங்கள் எங்களுடைய சொந்த மக்களுடைய வாக்களினாலே அதை குறிகொண்டு புதைக்கிற அளவுக்கு இன்றைக்கு தமிழ் தேசிய அரசியல் பின்னுக்கு போய்கொண்டிருக்கிறது. திரு செல்வராஜ கஜேந்திரன் அவர்களும் திருமதி பத்மினி சிதம்பரம் அவர்களும் தமிழ் காங்கிரஸ் தலைவர் என்ற வகையிலே தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய ஒரே ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக 2009 மே மாதம் அந்த அமைப்புக்குள் இருந்தவர்கள் என்ற வகையிலே இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய திட்டங்கள் இங்கே போகிறது என்ற தெளிவு நமக்கு இருந்தது. அந்த தெளிவு இருந்ததுனாலேதான் நாங்கள் துணிந்து ஒரு முடிவு எடுக்கின்றோம். தேர்தலிலே நாங்கள் வெல்ல போகிறோமோ இல்லையோ என்றது நமக்கு சொல்ல தெரியும். ஆனால் எனக்கு ஒன்று தெரியும், நாங்கள் இந்த முயற்சியை எடுத்து முன்னுக்கு போகாவிட்டால் நம்முடைய தேசம் அழியும், தமிழ் தேசிய அடையாளம் இல்லாமல் போகும். நாங்கள் இளைஞர்களாக கிளப்பட்டு சிங்கள தேசத்தோடு கலைஞ்சு நாங்கள் வாழ வேண்டிய ஒரு இடத்துக்கு தள்ளப்படுவோம். இந்த பட்டுக்கோட்டை மண் ஒரு சிங்கள பிரதேசமாக மாறும். ஆகவே எங்களுடைய அடையாளத்தை நாங்கள் தக்க வைப்பதென்றால் நாங்கள் ஏதோ ஒரு வகையில் எங்களுடைய இந்த தேசிய உணர்வை உயிரோடு வைத்திருக்க வேண்டும். தமிழ் மக்களுக்கு 2009 மே மாதம் இந்த போர் முடிவுக்கு வந்த பொழுது நம்முடைய மக்களுக்கு கோபங்கள், ஏமாற்றங்கள், வெறுப்புகள் இருந்திருக்கலாம். பின்னாம்பிய எதிர்பார்ப்பை வைத்திருந்த நம்முடைய மக்கள் அது முற்றிலும் அளிக்கப்படுகின்ற பொழுது வெறுப்படைந்திருக்கலாம். அந்த வெறுப்பினாலே எங்களுடைய அரசியல் அபிலாசிகள் வெற்றியடைய முடியாத ஒரு இடத்துக்கு போய் சென்று விட்டது என்று ஒரு முடிவுக்கு அன்றைக்கு வந்திருக்கலாம். ஆனால் எங்களுடைய தேசிய உணர்வை நாங்கள் உயிரோடு வைத்திருக்கக்கூடியதாக இருந்தால் காலம் போக போக
எங்களுடைய மக்களுக்கு அவர்களுடைய ஏமாற்றங்கள் ஒரு புறம் கரைய அந்த கொள்கை தெளிவு மீண்டும் வரும். நாங்கள் அந்த இலட்சியத்தை அடைவதற்காக பழமை தாங்குவோம் என்று நாங்கள் அன்றைக்கு நினைக்கவில்லை. அன்று நம்முடைய ஒரே ஒரு குறிக்கோள், நாம் இந்த தேசிய உணர்வை உயிரோடு வைத்திருக்க வேண்டும். ஆனால் இன்று இந்த அலுவலகம் துறக்கின்ற பொழுது அந்த நிலைமையில் இருந்து நாங்கள் எவ்வளவு முன்னேறி இருக்கின்றோம். அந்த உணர்வை முற்று முழுதாக அளிக்கிறதுக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய தலைமை தங்களை மக்கள் தங்களை வெறுக்கிறார்கள் என்று ஒப்புக்கொள்ள வேண்டிய அளவுக்கு நிலைமைகள் மாறியிருக்கிறதால் திரு சுதாசங்கள் கூறினார் போல எத்தனையோ லட்சக்கணக்கான அந்த தியாகங்கள் உள் போகவில்லை. ஆனால் நம்முடைய அந்த சவால் இன்னும் தொடர்கின்ற அந்த சவாலுடைய மிக முக்கியமான ஒரு அங்கம் வரப்போகின்ற 2018 நடைமுறை இருக்கின்ற இந்த தமிழ் தேசிய உணர்வை முற்று முழுதாக அளித்து ஸ்ரீலங்காவுடைய சிங்கள பௌத்த தேசியவாதத்தை முற்றுமுழுதாக ஏற்று அந்த தேசியவாதத்திற்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுத்து அதை பாதுகாக்கக்கூடிய வகையிலே அதுக்கு எந்த விதத்திலையும் அந்த சிங்கள பௌத்த தேசியவாதத்துக்கு சவால் விடுக்க முடியாத வகையிலே தமிழ் தேசம் ஏழை இனத்தவர்கள் முஸ்லிம்கள் மலையக தமிழர்கள் எந்த ஒரு காலத்திலும் சிங்கள பௌத்த தேசியவாதத்துக்கு ஒரு போட்டியாக இருக்கக்கூடிய நிலை வரக்கூடாது என்பதற்கு ஒரு புதிய அரசியலமைப்பு தயாரிக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் 2010 தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்து விலகி நாங்கள் எங்களுடைய மக்களுக்கு இந்த விளைவுகளை கூறின பொழுது அது உங்களை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும். நாங்கள் அந்த அமைப்புக்குள் இருந்தவர்கள் வகையிலே நாங்கள் அதை அழைத்து உங்களுக்கு கூறினால் கூட உங்களை பொறுத்தவரை அது வெறும் ஒரு சந்தேகமாக மட்டும்தான் இருந்தது. ஆனால் கடந்த செப்டம்பர் 21 அது இப்ப ஒரு சந்தேகமாக இருக்க முடியாது. தமிழ் தேசம் கிடப்பட்டு தமிழ் தேச உணர்வு முற்றிலும் இல்லாமல் செய்வதற்கு ஒரு ஒற்றையாட்சி அரசியலமைப்பு உருவாக்கப்படுகின்றது. அந்த ஒற்றையாட்சி அரசியலமைப்பு எந்த வகையிலே உருவாக்கப்பட்டிருக்கிறது என்றால் இறமை என்ற விடயம் தமிழருடைய தனித்துவத்தை பிரதிபலிக்கக்கூடிய வகையிலே எந்த ஒரு காலத்திலும் அந்த அங்கீகாரம் பெறக்கூடாது என்ற வகையில்தான் அந்த அரசியலமைப்பு தயாரிக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் விரும்பி அதை ஏற்றுக்கொள்ற வகையிலே அந்த அரசியலமைப்பு தயாரிக்கப்பட்டிருக்கிறது. ஏன் தனித்தமிழ தனிநாடு என்ற கோரிக்கை ஒரு பக்கம் விட்டு தமிழருடைய தனித்துவத்தை வலியுறுத்துவதிலும் தடை செய்யப்பட்ட ஒரு விடயமாக கருதப்படக்கூடிய அளவுக்கு அந்த புதிய அரசியல் அமைப்பு நமக்கு எதிரான ஒரு விடயமாக எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த விடயங்களை நாங்கள் கடந்த 7 வருடங்களாக நம்முடைய மக்களுக்கு கூறி வந்தாலும் கூட இன்றைக்கு அதை நிரூபிக்கக்கூடிய வகையில் கண்ணுக்கு முன் ஒரு மரபு வழிவந்திருக்கிற ஒரு நிலையிலையும் கூட இந்த சபைக்கு முழுமையாக ஒத்துழைத்து தமிழ் தேசிய கூட்டமைப்பு நம்முடைய மக்களிடம் சென்று எங்களுடைய இனத்துக்கு எங்களுடைய தேசத்துக்கு
முற்றுப்புள்ளி வைக்க போன்ற இந்த அரசியலமைப்புக்கு அந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஆதரவை திரட்டிக் கொண்டிருக்கின்ற இந்த பின்னணியிலே தான் இன்றைக்கு இந்த அலுவலகம் துறக்கப்படுகின்றது மட்டுமல்ல, வரப்போகின்ற உள்ளூராட்சி சபை தேர்தல்களும் நடைபெற இருக்கின்றன. அவை அம்மை பொறுத்தவரையிலே இந்த அரசியலமைப்பு தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என்ற ஒரு செய்தியை கொடுக்கக்கூடிய வகையிலே நாங்கள் இந்த வரப்போகின்ற உள்ளூராட்சி சபை தேர்தல்களை பயன்படுத்தியாக வேண்டும். அந்த தேர்தலிலே எங்களுடைய வேட்பாளர்களுடைய குறிக்கோள் உண்டாகவே மட்டும் இருக்கலாம், எங்களுடைய முயற்சிகள் ஒரே ஒரு முறையும் நோக்கிதான் இருக்க வேண்டும். அங்களுடைய மக்களுக்கு இந்த நடக்க போகின்ற மிக மோசமான அரசியல் மோசடி தொடர்பாகவும் இந்த சதி தொடர்பாகவும் விளக்கம் அளித்து அவர்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி காலப்போக்கிலே வரக்கூடிய ஒரு சர்வதேச வாக்கெடுப்பை நாங்கள் தோற்கடிக்கிறதுக்கு உரிய ஒரு சந்தர்ப்பமாக பயன்படுத்தி நாங்கள் வேலை செய்ய வேண்டும் என்றுதான் அந்த நோக்கம். அதற்காக உள்ளூராட்சி சபைகளிலே நம்முடைய வேட்பாளர்கள் வருகிறபோது எல்லாத்தையும் ஒட்டுமொத்த சபைகளும் நாம் கைப்பற்றுகின்ற பொழுது அதிகூடாக நம்முடைய மக்களுக்கு தங்களுடைய அன்றாட வாழ்க்கையிலே செய்ய வேண்டிய பணிகளை செய்யாமல் இருக்க போவதில்லை. அது நடந்த தீரம். ஆனால் இந்த தேர்தல் தளத்தை நாங்கள் நிச்சயமாக இந்த அரசியலமைப்பு சம்பந்தப்பட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்துகின்ற ஒரு வடிவமாகத்தான் நாங்கள் கருதி செயல்படணும். ஆங்கிலத்திலே ஒரு பழமொழிகள் கூறலாம், ஒரு விடையவே கண்டது, அதாவது முயற்சி எடுக்கின்றதை கைவிட்டு ஒதுங்கினால்தான் தோல்வியை தவிர முயற்சியை எடுத்துக் கொண்டிருக்கிற வரைக்கும் நீங்கள் ஒருபோதிலும் ஒரு தோல்வி அடைய மாட்டீர்கள். நாங்கள் முயற்சியை எடுக்கிறதுக்கு 2010 தொடங்கி இருந்தோம். ஆனால் இன்று அது வெறும் முயற்சியை தாண்டி தமிழ் அரசியலில் அந்த உரையாடலை தீர்மானிக்கின்ற சக்தியாக நாங்கள் மாறியிருக்கின்றோம். அந்த தூரத்துக்கு